Brothers and sisters, every day it is very important that I must know him better by coming closer to him. அவரை இன்னும் ஆழமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் தெளிவாக பார்க்க வேண்டிய பொறுப்பு ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு விசேஷமாக உண்டு. தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிற எல்லாருக்கும் உண்டு. நான் அவரை முழுவதும் அறிந்து விட்டேன், அவருடைய அன்பை முழுவதும் புரிந்து விட்டேன் என்று எந்த மனுஷனும் சொல்லக்கூடாதவனாக இருக்கிறான். எவ்ரி டே ஆங்கிலத்தில் ஒரு பாடல் நீங்கள் பாடியிருப்பீர்கள், எவ்ரி டே வித் ஜீசஸ் இஸ் ஸ்வீட்டர் தன் த டே பிஃபோர். முந்தின நாளை காட்டிலும் என் ஆண்டவரோடு கூட நடக்கிற நாள் இன்னமும் ஒரு இன்பமான நாள், இனிதான நாள். இதை மறந்து போடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அறிவு இருந்ததுனால தான் பவுலும் கூட சொல்கிறான், இன்னும் அவரை அறிய வேண்டும். அதற்கு எதையும் லாபமாக இருக்கிறவைகளையும் குப்பையாக எண்ணுவதற்கு நான் ஆயத்தம். நல்லா கவனிங்க, எதை நாமமா நினைக்கிறனோ அதையும் குப்பையான்றது எப்ப தெரியுமா வரும்? If I want to know him more. மூணாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷன் இன்னும் அறியலங்கிறான். மோசையா தான் சொன்னா, மகிமையை கண்ட மனிதன் 40 நாள் மகிமையிலே சூழப்பட்டு பசி தாகம் இல்லாமல் இருக்க ஒரு வல்லமையான அனுபவம் பெற்ற மனுஷன் கொண்டா இன்னும் அறியணும் ஆண்டவரே. நமக்கு தெரியாதா ஆண்டவர், நமக்கு தெரியாதா அவர் வழிகளை, தெரியாதா? நமக்கு எல்லாமே தெரிந்த மாதிரி நாம் நடிக்கிறோம். பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, உங்களை சொல்லலை, சொல்லுங்க. நான் கொஞ்சம் கலாட்ட ஆள், உங்களை சொல்லலை. அநேக நடிகர்களை கொண்ட கிறிஸ்தவ உலகத்தை சொல்றேன். There are so many good actors. Beautiful actors. In the April மாதம் உலகம் முழுவதும் அறியப்பட்டிருக்கிற பெனிஹின் என்று சொல்லப்படுகிற ஊழியக்காரர் ஒரு அறிக்கை செய்துவிட்டார். எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்களோ தெரியாது. அவருக்கு கடந்த வருடத்தில் ஒரு பைபாஸ் சர்ஜரி நடந்தது, உலகத்துக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அவர் படுக்கையில் இருக்கும்போது அவருக்கு ஒரு சின்ன தரிசனத்தை தேவன் காண்பித்தாராம். அவரே சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். அந்த தரிசனத்தில் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார், எல்லாரும் வரிசையான இருக்கிறார்கள், யாரோ ஒருவர் கீபோர்டில் இருக்கிறார்கள். ஒரு பெண் கீபோர்டு போடுகிற அந்த பெண் நல்ல மெலடி மியூசிக் போட்டார்னா இயேசுவும் அப்படி புன்சிரிப்பு செய்கிறார். அவர்கள் உள்ளே போகிறார்கள். அந்த கீபோர்டில் இருக்கிற பெண் ஒரு பயங்கரமான மியூசிக் போட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நரகத்துக்கு போயிருக்கிறார்கள். இது அவர் கண்ட தரிசனத்தில். இப்போ இவரும் வரிசையில் நிற்கிறார். ஏன்னா பைபாஸ் சர்ஜரியில் ஆல்மோஸ்ட் ஒரு செமி கான்சன்ட் ஸ்டேட்டில் அவர் பார்த்த காரியத்தை சொல்கிறார். அவரும் லைனில் நிற்கிறாராம். இன்னபோது அந்த பெண் இவரை பார்த்து விட்டு அடையாளம் கண்டுபிடிந்தாள். ஃபேமஸ் ஆள் இல்லையா, அதனால் கொஞ்சம் அடையாளம் கண்டு கொண்டாள். அங்கே மியூசிக் ஆரம்பிக்க முன்னதாக இவர் இயேசுவின் முகத்தை பார்த்தாராம். அது மிகவும் மாறுபட்டதாக காணப்படுகிறது. அதில் கோபம் தெரிகிறது, வெறுப்பு தெரிகிறது. முழித்து கொண்டார். நல்லா கவனிங்க, ஹி கேம் பேக் டு ஹிஸ் சென்சஸ். அவர் சொல்றாரு, எஸ் இட் இஸ் ட்ரூ. I was in the ministry for 5 years, the last final leg la 5 years irundhen, but I never had a relationship with God. 5 varsham ooliyam seinjen, TV la pesna, medaila circus la manna, konja per keela ula vachen, ellam panna. Everything was happening as if it was happening. People were after me. But 5 years, I didn't have a relationship with God at all. Nalla governing a leading evangelist. I have got lot of questionable things regarding his ministry. But still a leading evangelist who could gather thousands and thousands of people. 5 years in the ministry,
பட் ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் ஜீரோ. அது அவர் சொன்னது. அதனால அவர் ஹீ ஸ்டார்டட் பிளீடிங் பீப்புள், டு நாட் சி மை மினிஸ்ட்ரி, ஐ வாண்ட் டு ஹேவ் த ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு கூட இருக்கிற உறவு தான் எனக்கு முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டேன் என்று அவர் ஒரு அறிக்கை செய்திருக்கிறார் இந்த மாதத்தில், ஏப்ரல் 2016. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அநேக நேரங்களில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ 5 வருஷம் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மேடையில் நடிச்சிருக்கிறார். ஐ ஹவ் அ மொபைல், சிம் கார்டு இருக்குது, எல்லா டேட்டா ப்ரீ லோடட் டேட்டாலாம் இருக்குது, ப்ரீ ரெக்கார்டட் சாங்ஸ் இருக்குது, ப்ரீ டவுன்லோட் மெசேஜ் எல்லாம் உள்ள இருக்குது, இமெயில்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இதை ஆன் பண்ணி என் ஒய்ஃப்ட்டு பேசினா முடியல. ஐ கெனாட் கான்டாக்ட் மை ஒய்ஃப், ஏன்னா செல்வன் டவரோட இது கனெக்ட் ஆகலை, இது வோடஃபோனோட கனெக்ட் ஆகிருக்கு. நிறைய பேர் ப்ரீ ரெக்கார்டில் தான் இருக்கிறான். ப்ரீ ரெக்கார்டட் மியூசிக் இருக்குது, ப்ரீ ரெக்கார்டட் மெசேஜ் இருக்குது, ப்ரீ ரெக்கார்டட் இமெயில் இருக்குது, ப்ரீ ரெக்கார்டட் கான்டாக்ட் இருக்குது, ப்ரீ ரெக்கார்டட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ப்ரீ ரெக்கார்டட் எவ்ரிதிங் இஸ் இன்சைட். தட் இஸ் வை ஹி இஸ் ஸ்டில் டான்சிங், தட்ஸ் வை ஹி இஸ் ஸ்டில் இன் தி மினிஸ்ட்ரி, பட் நாட் கனெக்டட் வித் தி காட். நோ,